வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது TANUVAS எக்ஸாம், அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதாவது அப்ளிகேஷனில் எடிட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்களா அப்படின்றது. என்ன ரீசன்காக கேட்டாங்கன்னா, இப்போ 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துச்சு. 2020 இதோட நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ யாரெல்லாம் நிறைய பேர் வந்து டைப்பிங் அப்படின்றது முடிச்சிருக்க மாட்டாங்க, டைப்பிங்க்கான எலிஜிபிள் அவங்ககிட்ட இருக்காது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் இப்போ தான் வச்சாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட 2 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டைப்பிங் எக்ஸாம் முடித்து இப்போ டைப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கையில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம டைப்பிங்க்கு எலிஜிபிள் தானே, அப்போ இப்போ அப்ளிகேஷனில் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம அதில் வந்து எடிட் பண்ணி டைப்பிஸ்டான போஸ்டிங்க்கும் நம்மளால் போட்டி போட முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க. இது வந்து சுத்தமாக சாத்தியமே படாது. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட அந்த ஏதாவது என்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, டைப்பிங் இல்லாமல் மற்ற எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை 10th or 12th படிக்காமல் இருந்தாலும் சரி, அப்போ கையில் என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ அதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள். அதாவது அப்ளை பண்ணும்போது, அப்ளிகேஷன் போடும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிளே தவிர, அதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் ஆகிடுச்சு, நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் டைப்பிங் முடிச்சிட்டேன், அப்போ எனக்கு அந்த ப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது, கிடைக்கும் கிடைக்காது. இப்போ ஒருவேளை ஒருத்தவங்க வந்து ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்கலாம் அப்ளிகேஷன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்ளிகேஷன் போடும்போது அவங்க சரியான நிலைமையில் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட்டில் அந்த கேட்டகரியில் உள்ளே போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன இதில் இருக்கோமோ, என்ன கேட்டகரியில் இருக்கிறோமோ அதுதான் ஃபைனலாக கடைசி வரையுமே. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் வேணால் நீங்கள் வந்து அந்த டைப்பிங் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச அப்ளிகேஷன், இப்போ நடந்து முடிஞ்சால் TANUVAS எக்ஸாம், இதில் வந்து அந்த டைப்பிங்கை ஆட் பண்ண முடியாது, எடிட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்கவே மாட்டாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தா நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, பட் இது எடிட் ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க, அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.